ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோனோ டிவி. ஸோ ஃபஸ்ட் எல்லாருக்குமே வந்து நியூ இயர் விஷஸ், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ நியூ இயர் வந்தாலே எல்லாருமே நம்ம பொதுவாக பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வருஷத்தில் ஏதாவது புதுசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணுவோம், நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம்னு கூட சொல்லுவோமே. இந்த மாதிரி நம்ம எடுக்கிற ரெசல்யூஷனில் மேஜரான ரெசல்யூஷன் ஃபெயிலியராக தான் முடியும். நம்ம அதை வந்து ஒரு 10 நாள் பண்ணுவோம், 15 நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுருவோம். பொதுவாக மேக்ஸிமம் ஆஃப் த பர்சன் வந்து இந்த நியூ இயர்க்கு வந்து என்ன மாதிரியான ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. நல்ல விஷயம் மீன்ஸ் எதர் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வந்து நான் ஜிம்முக்கு போகணும், இல்லை ரன்னிங் போகணும், இல்லை ஏதாவது மணியை கொஞ்சம் சேமித்து ஏதாவது பெரிய பொருள் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஸோ இந்த மாதிரி சம்திங் பண்ணணும். இல்லை வந்து நான் என்கிட்ட வந்து ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து குயிட் பண்ணணும், ஸ்மோக்கிங்கை வந்து விடணும், இல்லை வந்து ட்ரிங்கிங்கை விடணும், இல்லை வந்து ஏதாவது ஹெல்த்தியான ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நம்ம பண்ணால் நினைக்கிறோம், பட் அந்த விஷயத்தை வந்து கடைசி வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி ரெகுலராக நீங்கள் பண்ண அது ஒரு அடிக்ஷனாக மாற ஆரம்பிக்கும். அப்படி ஒரு ஆக்டிவிட்டி அது வந்து அடிக்ஷனாக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால தான் நம்ம இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்க ஒரு ஆக்டிவிட்டியை விட்டுட்டு புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினைக்கும் போதும் நம்மளால் அது பண்ண முடியறது இல்லை. சரி, இதை எப்படி நம்ம இப்போ அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்கள் கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோட கோலா வந்து ஜிம்முக்கு போகணும், இனிமேல் நான் ரெகுலராக ஜிம் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்னோட அல்டிமேட் கோல், ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்கள் கோலை வந்து ஸ்மால் ஸ்மால் செக்மெண்ட்டாக பிரிக்கணும். அது எப்படி ஸ்மால் ஸ்மால் செக்மெண்ட்டாக பிரிக்கணும்னா, டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டியை நீங்கள் ஸ்மால் ஸ்மால் செக்மெண்ட்டாக பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், அண்ட் நான் ரெகுலராக ஜிம்முக்கு போகணும், ரைட்? ஸோ இப்போ என்னோட டெய்லி ஆக்டிவிட்டிங்கிறது நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது தான் பெரிய டாஸ்க். ஏன் அப்படின்னா, இது வரைக்குமே நான் 5 மணிக்கு எந்திரிச்சது கிடையாது. என்னோட மூளை வந்து என்கிட்ட நீ 5 மணிக்கு எந்திரிக்காது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வச்சிருக்கோம்ல, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜிம் போகணும், இந்த ஆக்டிவிட்டியை டெய்லியுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண தான் ஒர்க் பண்ணணும். ஏன் இந்த ஆக்டிவிட்டி ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம 1 இயர் வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணுறதை விட 1 டே ஜிம்முக்கு போனால் போதும்6 டேஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அடிக்ஷனாக மாறிடும். உங்கள் பிரெயின் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணி இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக மாற்றிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்களே அந்த விஷயத்தை விடணும் அப்படின்னு நினச்சா கூட அது ரொம்பவே கஷ்டமான டாஸ்காக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லோ பை ஸ்லோவாக தான் நம்மளால் வந்து நம்மளோட ஹேபிட்டை மாற்றி புதுசாக ஒரு ஹேபிட்டை நமக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படின்னா எல்லா டேயுமே வந்து ஃபேவரபிள் டேயாக இருக்க போகிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக தடங்கள் ஏற்பட தான் போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு ரெகுலராக என்னால் போக முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக போக முடியாது தான் வரும். மேபி வந்து ரெயின், மழை பெஞ்சிருக்கும், இல்லை வந்து சம் டிஸ்ட்ராக்ஷன், ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, என்னால் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸில் வந்து நான் போகலை அப்படின்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டி வந்து அன்னையிலேருந்து நம்ம திருப்பி புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி அதை வந்து 66 டேஸ் வந்து நீங்கள் அதை அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து ஒரு அடிக்ஷனாக மாற்ற முடியும். நம்ம நிறைய பேரோட கோல் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ரீசனே, மெயின் ரீசனே இது தான். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை தொடர்ந்து ஒரு 20 டேஸ் 25 டேஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரன்னிங் போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து ரன்னிங் போயிட்டு இருக்கோம், ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து போக முடியாது, அதுக்கப்புறம் அது வந்து ஸ்கிப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து ஒரு அடிக்ஷனாக மாற்றிக்கிட்டீங்க, ஒரு நல்ல விஷயத்தை வந்து உங்கள் மூளையில் ஒரு அடிக்ஷனாக ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி உங்கள் மூளை வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்னால் கூட அது கேட்காம இனிமேல் காலையில் வந்து ஜிம்முக்கு போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த 2020 இயர் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அமையும்னு நினச்சி எல்லாருக்கும் திருப்பி இன்னொரு நியூ இயர் விஷஸ் சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை பை.